ニアディーパバリーナルワールトカンインダワルシャンジャパニル2ポイントディーパバリーパダムネットムダルリリース一歩ペリアベトリーリドゥパールガル2ポイントプッタガン2ポイントスペシャルティケット2ポイントポップコーン2ポイント T シャツ2ポイントサッパードゥインダディーパバリージャパンマッカル 100% エンジョイ3日紛れちゃでんどんなんどりたれば、なんどりダイレクトシャンカルさ、なんどりエッラータミルマッカル、エンガルムッキヤマナナンバルガル。ハッピーディーパバリーフォークス。アドッタポンガル、ダールバールパダンパールカ、チェンナイビルサンディッカラム。なんどりマギルチ。வெல்கம் டு சூப்பர் ஸ்டார் ரஜினி கன்ஃபரன்ஸ் கிரியேஷன். உலகெங்கும் இருந்து நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து ரஜினி ரசிகர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் என் இனிய வணக்கம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 2.0 திரைப்படம் சைனா தொடர்ந்து ஜப்பான்லேருந்து ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசிகர் சொன்னது நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து படம் அங்கே வந்து சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஜப்பானை பொறுத்தவரை நம்ம தலைவரோட படம் வந்துச்சு அப்படின்னா தலைவரோட படம் மட்டும் ரிலீஸ் ஆகுது. தலைவர் அந்த படத்தோட நேம் வச்சு நம்ம கிரேஸியான ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்க ஜப்பானில். ரொம்ப ரொம்ப கிரேஸ் அப்படின்னு சொல்லலாம் ரஜினி ஃபேன்ஸ் வந்து ஜப்பானில் இருக்கவங்க வந்து. ஸோ விதவிதமாக ஏதாவது பண்ணிட்டு தெரிவிச்சுக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ இந்த குறித்து உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.